தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னார திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. தமிழினம் காத்திடவே தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. இளைஞர் சமுதாயமே, கழகத்தின் நிர்வாகிகளே, மேல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த மாலை பொழுதில் இங்கே சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இந்த அம்மாவின் தொண்டர்களால், 90% மேல் உள்ள தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயக்கம், உங்களுடைய ஆதரவோடு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வருகிறது. கிளைகள் இல்லாத கிராமமே இல்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு 6 மாதங்களிலே இந்த இயக்கம் மாபெரும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை என்பது 1 கோடியை தாண்டி 2 கோடி உறுப்பினர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே சேர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளிலே நமது கழகத்தின் நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வருவதும் உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணம் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் கருணாநிதியால் 72 திமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட போது தன்னால் முதல்வரான கருணாநிதி தன்னை கட்சியிலிருந்து தூக்கிவிட்ட காரணத்தினால் அன்றைக்கு புரட்சி தலைவர்களின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுகின்ற விதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்கள் தமிழகத்திலே உருவாக்கினார்கள். அந்த இயக்கம் 4 ஆண்டுகள் கருணாநிதியின் அடக்குமுறைகளையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் எதிர்த்து போராடி 77 மாபெரும் வெற்றி பெற்ற ஆட்சி பொறுப்புக்கு புரட்சி தலைவரை அன்றைக்கு தமிழக மக்கள் அமர்த்தினார்கள். தொடர்ந்து 10 ஆண்டுகள் சிறந்த ஆட்சியை தந்த புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையிலே இந்த இயக்கம் 30 ஆண்டுகள் செயல்பட்டு தமிழகத்திலே பல்வேறு நலத்திட்டங்களை, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் எல்லாவித திட்டங்களையும் வழங்கி அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சியை தந்தார்கள். ஆனால் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மாவின் பெயரை சொல்லி
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி அம்மாவின் வழியிலே செல்கிறதா என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக தமிழகத்தின் விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே அனுமதிக்கவில்லை. நமது பகுதியிலே, நமது டெல்டா பகுதியை மிகவும் ஆட்டுகின்ற மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ONGC திட்டங்களையும் அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு, மத்திய அரசுக்கு அடிமைகளாக இருந்து இன்றைக்கு செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் தத்தளிக்கின்ற ஒரு நிலையில இருக்கின்றது. இன்றைக்கு கூட நான் கேள்விப்பட்டேன், என்னிடம் ஊடக நண்பர்கள் சொன்னார்கள், வேளாங்கண்ணியைச் சேர்ந்த இரண்டு விவசாயிகள், அவர்கள் இங்கே தண்ணீர் இல்லை, கடமடைக்கு தண்ணீர் வரவில்லை, விவசாயம் செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக, அது உண்மையிலேயே வருத்தமளிக்கிறது. இந்த விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணம் என்ன? இந்த ஆட்சியாளர்கள் சரியாக ஆறுகளையும் குளங்களையும் நீர்நிலைகளையும் ஏரிகளையும் தூர்வாராத காரணத்தினால், தூர்வாருகிறேன் என்று ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் இன்றைக்கு யாருடைய பையிலோ போய் சேர்ந்த காரணத்தினால் கடைமடைக்கு இப்பொழுதுதான் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை கூட நான் கேள்விப்பட்டேன். அன்றைக்கு கர்நாடகாவிலே பெருமளவிலே பெய்த மழையால் வந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 500 TMC தண்ணீர் கடலிலே வீணாக போய் கலந்தது. கடலிலே வீணாக போன தண்ணீர் அன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால், இந்த அரசாங்கம் ஒழுங்காக தடுப்பணைகளையும் ஏரிகளையும் குளங்களையும் இங்கே தூர்வாரி இருந்தால் இந்த நிலைமை தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்காது. இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரத்தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இங்கே இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக இருந்த நமது கழக பொதுச் செயலாளர் நமது தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்களையும் என்னையும் கட்சியை விட்டு நீக்கிறார்கள். 72 எப்படி புரட்சித் தலைவரை அன்றைக்கு அவரால் பதவி பெற்ற கருணாநிதி செய்தாரோ, அதே துரோகத்தை இவர்கள் செய்த காரணத்தினால்தான், அந்த துரோகத்தை வீழ்த்த இன்றைக்கு தமிழ்நாட்டின் நலன் கருதி உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆர்கே நகரிலே என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள் என்றால், அதற்கு காரணம் தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி மீது மக்களுக்குள்ள வெறுப்புதான் காரணம். புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமாகிய இரட்டலையும், திமுகவின் சின்னமாகிய உதயசூரியனையும் அவர்கள் தோற்கடித்து புதிய சின்னமாக சுயேச்சையாக நின்ற என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அம்மாவின் தொகுதியிலே ஆர்கே நகரிலே வெற்றி பெற செய்தார்கள் என்றால், அதற்கு காரணம் இந்த ஆட்சியாளர்கள் மீதும் அரசியல் கட்சிகள் மீதும் உள்ள அவர்களுக்கு இருந்த ஒரு வெறுப்புதான் காரணம் என்பது உண்மை. இன்றைக்கு தமிழகத்திலே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் செல்கின்ற இடங்கள் எல்லாம் இங்கே வேளாங்கண்ணியிலே நீங்கள் ஆர்வத்தோடு வந்து கூடியிருக்கின்றீர்களே, அதுபோல அது எங்கு சென்றாலும், அது தமிழகத்திலே அது சென்னையாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, ஓசூராக இருந்தாலும் சரி, கோவையாக இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் அங்கே மக்கள் நமக்கு பேரளவிலே ஆதரவு தருகிறார்கள் என்றால், இன்றைக்கு 1 கோடிக்கு மேல் உறுப்பினர்கள் இந்த இயக்கத்திலே 3 மாதத்திலே சேர்ந்திருக்கின்றார்கள் என்றால், காரணம் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். நமது வேளாங்கண்ணி பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த நிறைவு பெறாத பாதாள சாக்கடை திட்டம், சாலை சீர்கேடு பல ஆண்டுகளாக மக்கள் அவதிப்படுகின்ற காரணத்தினால் அதை நிறைவு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை, சுனாமி கடல் மண்டல் அரிப்பு போன்ற பேரழிவிலிருந்து பாதுகாக்க கற்கள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், இயற்கை கடற்கரையை சீர்குலைத்து வணிக ரீதியான கட்டுமானங்களை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும், அரசாங்க வணிக வளாகங்கள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த போக்குவரத்து காவல் நிலையத்தை செயல்படுத்தாததை கண்டித்து இங்கே மக்கள் எதிர்பார்க்கின்றதை நிச்சயம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் நாங்கள் அதை செய்து கொள்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கோரிக்கொண்டிருக்கின்றேன். வருகிற 2019 ஏப்ரல் மே மாதங்களிலே நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலோடு நிச்சயம் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் தமிழகத்திற்கு வரும். அப்பொழுது இந்த ஆட்சியை அகற்ற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்
புக்கர் சின்னம் என்பதை எண்ணி பார்த்து மறந்து விடாமல் இரட்டையடை சின்னத்தை மீட்கவும் துரோகிகளிடம் இருக்கின்ற இயக்கத்தையும் சின்னத்தையும் இரட்டையடையும் மீட்கவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்று கூறி இங்கே வரைய புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அவருக்கு 2016 முதலிலே இங்கே அம்மா அவர்கள்
இந்த தொகுதியில் அவரை வேட்பாளராகவே நிறுத்தவில்லை. ஆனால் அவருக்கு யாரால் மீண்டும் வேட்பாளராகின்ற வாய்ப்பு கிடைத்தது, யாரால் அவர் இன்றைக்கு அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் மறந்திருக்கலாம், அவர் மறைக்கலாம். ஆனால் வேளாரண்யம் தொகுதி மக்களாகிய உங்களுக்கு தெரியும், அவர் புரட்சி தலைவர் ஆட்சி கட்சி ஆரம்பித்த போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன? அவர் எஸ்சிஎஸ் கூட சென்று புரட்சி தலைவரையே எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்கள். நபர் கழகம் அந்த கட்சியில் இருந்த பொழுது அவருடைய சொத்து மதிப்பு என்ன? இன்றைக்கு அவரது சொத்து மதிப்பு என்ன என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். இதெல்லாம் அவர்கள் என்ன உழைத்து இங்கே ஓரணி அம்பலத்தில் விவசாயம் செய்து இங்கே ஈட்டிய பணமா? இங்கே வரும்பொழுது சொன்னார்கள், அருகில் உள்ள ஏற்கனவே தூர்வாரப்பட்ட ஏரியில மீண்டும் இங்கே இது போல இன்றைக்கு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த வயசு மணியம் இந்த கடற்கரை பகுதியில் இன்றும் தண்ணீர் வரவில்லை. ஆனால் அதை பற்றி எல்லாம் அவரும் அவர்களிடம் வாழ்ந்தார். அவர் அமைச்சராக இருந்தோடு அவர் இதுபோல்தான் தமிழ்நாட்டிலே உள்ள முதல்வர் உட்பட இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கின்ற பன்னீர்செல்வம் இந்த ஆட்சியும் கட்சியையும் காட்டி கொடுத்து விட்டு சென்றவர். இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுகவோடு சேர்ந்து எடுத்து வாக்களித்தவர் என கைகோர்த்து கொண்டு இந்த ஆட்சி இன்றைக்கு இருப்பதற்கு காரணமான பொதுச் செயலாளரையும் என்னையும் கட்சியை விட்டு நீக்கிவிட்டு இவர்கள் இன்றைக்கு மத்தியிலே இருப்பவர்களுக்கு அடிமை தேவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்கிறேன் என்பதனால்தான் என்னை கட்சியில் இருந்து நீக்கிறார்கள். ஆனால் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்னை உங்களால் உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை வேட்பாளராக போட்டியிட்டேன் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அது அம்மா அவர்களின் தொகுதி. இதுதான் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள 234 தொகுதிகளிலும் இந்த துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக நியாயத்தின் பக்கம் மக்கள் நிற்பதாக தான் இந்த 11 மணிக்கும் இங்கே எத்தனை பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள் என்றால் நேற்றைக்கு முதல் நாள் கொங்கு மண்டலத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே உடுமலைப்பேட்டை மணத்துக்குளம் தாராபுரம் காங்கேயம் தொகுதிகளை சுற்றுப்பயணம் செய்த பொழுது 11:12 அங்கே பொதுமக்கள் அவர்களோடு காத்திருந்து இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், கொண்டு வந்த இடத்திற்கு இவர்கள் கட்ட பெயரை வாங்கிவிட்டார்கள். கொண்டு வந்திடம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மாவிற்கும் புரட்சி தலைவருக்கும் ஆதரவான பகுதி. இவர்கள் இந்த பகுதிக்கு கரையை உண்டாக்கிவிட்டார்கள். முதல்வர் பதவி தந்தவருக்கே துரோகம் செய்து விட்டார்கள். இவர்களை நீங்கள் சீக்கிரம் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த முதல்வரை மாற்றிவிட்டு மீண்டும் நல்லாட்சி அமையுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதனால்தான் சொல்கிறேன், எப்பொழுது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வந்தாலும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உங்கள் பிரதிநிதியாக டெல்லிக்கு தேர்வு செய்தால் மத்தியிலே யார் ஆட்சி அமைத்தாலும் தமிழ்நாட்டு நலனுக்கான திட்டங்களை கொடுத்தால்தான் அங்கே ஆட்சி தொடர முடியும் என்கின்ற நிலையை உருவாக்க தமிழகத்தின் தன்மானத்தை யாரிடம் அழகு வைக்காமல் தமிழிலிருந்து தமிழகமாக தவிர நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி தர வேண்டும். நீங்கள் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிப்பது மூலம் எங்களுக்கு இரட்டையிலே மீட்டு தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நமது பகுதி விவசாயம் தொழிலாக கொண்ட பகுதி. விவசாயம் என்பது நமது தொழில் என்பதை விட நமது வாழ்க்கை முறை. இங்கே பூமிக்கு அடியிலே நிலக்கரி கிடைத்தாலும் அது கூட எங்களுக்கு தேவையில்லை, வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், விவசாயம் தான் வேண்டும் என்று கேட்கின்ற மக்கள் இங்கே இருக்க. ஆனால் மத்திய ஆளுநர்கள் இங்கே நிலக்கரி எடுக்கிறோம், மீத்தேன் எடுக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் என்று நம்ம எல்லாம் அகதிகளாக வேறு பகுதிகளுக்கு விரட்ட பார்க்கிறார்கள். அதை நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களோடு போராடி சேர்ந்து போராடி தடுத்து நிறுத்தும். அதுபோல நமது 2 பகுதி மாத்திரமல்ல, தமிழகத்திலே உள்ள அனைத்து ஏரிகளும்
தமிழகத்திலே கிட்டத்தட்ட 39,000 ஏரிகள் இருக்கின்றன. அனைத்தையும் பாதுகாத்து ஒரு மீட்டரிலிருந்து 1.5 மீட்டர் ஆழப்படுத்தி தடுப்பணைகள் தேவையான இடங்களிலே கட்டி ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரி நாம் மழைக்காலத்திலே போகின்ற மழை நீரை கடலிலே வீணாகாமல் தடுத்தாலே 500 TMC மேல் தண்ணீரை சேர்த்து வைக்க முடியும். நாம் தண்ணீருக்காக கர்நாடகாவிலே கையேந்துகின்ற நிலை ஏற்படாது. நித்தியம் உங்கள் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தவுடன் நாம் நீர் மேலாண்மையை உறுதிப்படுத்துகின்ற விதமாக செயல்படுவோம். தமிழகத்தின் நீரை பாதுகாப்போம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். நமது டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்து இங்கு விவசாயம் சார்ந்த தொழில்களை மாத்திரம் உருவாக்கி காட்டுவோம். தொழில்துறையில் முன்னேற சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழில்களை கொண்டு வருவோம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு பிரிவினருக்கும் குறிப்பாக மீனவர்களுக்கும் நாம் அனைத்து திட்டங்களையும் அவர்களுக்கு வழங்கி தமிழகம் தலைநிமிர்ந்த தமிழகமாக, வளர்ச்சி பெற்ற தமிழகமாக, தமிழகம் இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக உருவாவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு மீண்டும் இங்கு சேரல் வரும் பொழுது இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர் போட்டியிட்டால் அவரை டெபாசிட் கூட வாங்க விடாமல் செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் அம்மாவிற்கு சென்று செய்த நன்றி கடனாகும் என்பதை இந்த நேரத்தில் கூறி நமது அவைத்தலைவர், மாவட்ட கழக அவைத்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நமது வெற்றி கொடியை இங்கே ஏற்றி நமது பகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் வரும் தேர்தலிலே ஜெயிக்கப் போகிற கட்சி என்பதை நீங்கள் நிரூபிக்கின்ற வகையில் செயல்பட வேண்டும். அம்மாவின் ஆட்சி, உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும் என்பதை உறுதி செய்கின்ற விதமாக நீங்கள் அனைவரும்
குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நமது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் நீதியின் பக்கமும்
நியாயத்தின் பக்கமும் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இங்கே நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமி நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் முதல்வராக நியமிக்கப்பட்டவர். ஏன், அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி யாரால் நீடிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கியது நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள். அவர் சொன்ன காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை முதல்வராக்கினார்கள். அவர் தடம் புரண்டு வழிமாறி சென்றதால் பணிவு பன்னீர்செல்வம் பசுந்தோல் பூர்த்திய புலி என்பதை வெளிப்படுத்தியதால் அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நமது பொதுச் செயலாளரை சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்த பிறகு நீதிமன்ற உத்தரவால் அவரால் தொடர முடியாமல் போன காரணத்தினால் பழனிசாமியை தேர்ந்தெடுத்தோம். பழனிசாமி என்றைக்கு பதவியில் வந்தாரோ அன்றைக்கே மாறிவிட்டார். ஒரு வீட்டிலே சாப்பிட்டு விட்டு கழுவிய கை காய்வதற்குள் அதற்கு துரோகம் செய்வார்களே, அதற்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு தேவையில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு துரோகத்திற்கு ஒரு எம்பலம், ஒரு சின்னம் உருவாக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு பக்கம் அண்ணன் பழனிசாமியும் ஒரு பக்கம் அண்ணன் பன்னீர்செல்வத்தையும் போட்டாலே போதும். இவர்கள் துரோகத்தை இந்த நூற்றாண்டு நிச்சயம் மன்னிக்காது, மறக்காது. அவர்களுக்கு தக்க பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக ரீதியாக வழங்க இருக்கிறார்கள் என்பது உண்மை. எப்பொழுது தேர்தல் வந்தாலும், அது பாராளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, அதனுடன் நிச்சயம் இந்த சட்டமன்ற பொது தேர்தல் வரும். காரணம், 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பது ஆட்சி மாற்றம். மக்களின் எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். உங்களின் ஒருமித்த எண்ணம் நிறைவேறுகின்ற விதத்திலே நிச்சயம் தேர்தல் வரும். அப்பொழுது நீங்கள் இந்த ஆட்சியை இந்த முடிவுக்கு கொண்டு வந்து நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை ஆட்சியில் அமர்த்த உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஆட்சி அதிகாரத்தை எதற்காக கேட்கிறோம் என்றால் இவர்களைப் போல் மக்களின் பணத்தை சுரண்டி செல்வதற்காக அல்ல, யாருக்கோ கைகட்டி சேவகம் செய்வதற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக, படித்த இளைஞர்களுக்காக, அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்காக, விவசாயத்தை பாதுகாப்பதற்காக, நமது டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்து இங்கே நீர் மேலாண்மையை, நமக்கு தேவையான நீரை நாம் சேமித்து வைப்பதற்கான திட்டங்களை நிறைவேற்ற, மழை காலங்களிலே அதிகமாக வருகின்ற தண்ணீர் கடலிலே கலந்து வீணாகாமலும், கர்நாடகாவில் இருந்து வருகின்ற உபரி நீரை சேர்த்து வைக்கவும், நமது தமிழகத்திலே உள்ள 39,000 ஏரிகளை நாம் அவற்றை ஆழப்படுத்தி நாம் பாதுகாத்தாலே போதும், ஆறுகளையும் வாய்க்கால்களையும் கால்வாய்களையும் குளங்களையும் ஏரிகளையும் தூர்வாரி பாதுகாத்தாலே போதும், தேவையான இடங்களில் நாம் தடுப்பணைகள் கட்டி இந்த நீரை பாதுகாத்தாலே போதும், கடலில் சென்று நீர் வீணாகாமல் பாதுகாத்தால் கர்நாடகாவிலே நாம் கையேந்துகின்ற நிச்சயம் வராது. நமக்கு போன மாதம் கர்நாடகாவில் இருந்து அதிகப்படியாக வந்த நீர்னால் 2 முறை மேட்டூரணை நிரம்பி அது திறக்கப்பட்டது தெரியும். கிட்டத்தட்ட 500 TMC தண்ணீர் இன்றைக்கு வீணாகி இருக்கிறது. ஆனால் இங்கே கடைமடை பகுதியிலே விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் இங்கே விவசாயி தற்கொலை சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம், சரியாக அரசாங்கம் தனது பணியை செய்ததா என்றால் அது உண்மையாக செய்ததா என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே ஒழுங்காக ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டதா என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது எங்கு சென்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் மக்களின் வரிப்பணத்தை இவர்கள் சொந்த பணம் போல் இவர்கள் எடுத்து செல்ல நினைக்கிறார்களே தவிர மக்களுக்காக செலவிட இப்பொழுது உள்ளவர்கள் நினைக்கவில்லை. ஒரு 33 பேர் தாங்கள் சுகமாக வாழ வேண்டும், தங்கள் குடும்பத்தினர் சுகமாக வாழ வேண்டும், தங்களை சேர்ந்தவர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு சீர்கட்டு போனால் என்ன என்று அவர்கள் ஆட்சியில் இருந்தால் போதும் என்று இருந்து வருகிறார்கள். இங்கே ஒரு மாற்றம் தேவை, இந்த நிர்வாகத்திலே மாற்றம் தேவை. லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் வேண்டுமென்றால் அதை இளைஞர்கள் எதிர்பார்க்கின்றது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் கொடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டிற்கு வேண்டிய அனைத்து திட்டங்களும், அது தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களாக இருந்தாலும் சுற்றுப்புற சூழலை பாதிக்காத திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நான் வரும்பொழுது நாகூரிலே கேட்டார்கள், அங்கே காரைக்காலிலே உள்ள அந்த மார்க்
அது அந்த போர்ட்டை அதிலே நிலக்கரி அவர்கள் இறக்குமதி செய்து நிலக்கரி அவர்கள் எடுத்து செல்வதால் இந்த பகுதியிலே நிலக்கரியினால் பாதிப்பு ஏற்படுகிறது. ஒன்று, நிலக்கரியை தடை செய்ய வேண்டும் இறக்குமதியை, அல்லது மக்களை பாதிக்காத வண்ணம், சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் அதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி சென்னையிலே அவர்கள் நிலக்கரி இறக்குமதி செய்து அதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது எந்த பாதிப்பும் இல்லையோ, எப்படி மும்பையில் இல்லையோ அதுபோல இங்கும் செய்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் காதிலேயே போட்டுக் கொள்வதில்லை. இதுபோல நமது விவசாயிகளின் தேவைகளை இங்கே மீத்தேன் எடுக்கின்றேன், பெட்ரோல் எடுக்கின்றேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்றேன் என்று பூமியை நோண்டி நமது விவசாயத்தை அழித்து நம்மை எல்லாம் அகதிகளாக இங்கே இருந்து விரட்ட நினைப்பவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக தஞ்சை தரணி, குறிப்பாக நமது காவிரி டெல்டா பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக இங்கே நிச்சயம் அறிவிக்கப்பட்டு இங்கே விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களும் மாத்திரம் இங்கே நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுகின்ற நிலைமை உருவாக நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும். அதுபோல இரட்டை இலை என்பது புரட்சி தலைவர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சின்னம். அந்த வெற்றி சின்னம் அம்மா அவர்களின் கையில் இருந்தவரை அது வெற்றி சின்னம். அது இன்றைக்கு துரோகியின் கையில் இருப்பதால் ஆர்கே நகர் தொகுதியிலே அதை அம்மாவின் தொண்டர்களாலே அம்மாவின் தொகுதியிலேயே அந்த சின்னத்தை நாம் தோற்கடிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு துரோகிகள் நமக்கு துரோகம் செய்த காரணத்தினால் இயக்கத்தையும் ஆட்சியையும் தமிழகத்தின் மக்களின் நலனையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த சின்னத்தை தோற்கடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மீண்டும் அந்த சின்னத்தை, வெற்றி சின்னத்தை பெறுவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவிடும் வகையில குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நாகப்பட்டினம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற குக்கர் சின்னத்திலே போட்டியிடப் போகின்ற வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமது பகுதியின் தேவைகளை நாம் நிறைவேற்ற முடியும். யாருக்கோ வாக்களித்து விட்டு அவர்களை தேடிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரட்டைகளை நீங்கள் டெபாசிட் இழக்க செய்வதன் மூலம் தான் இரட்டைகளை மீட்க முடியும், துரோகிகளிருந்து மீட்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு எடுத்து கூறி நமது பகுதியின் மக்களின் கோரிக்கையான 209 குக்கிராமங்களை கொண்ட திருமர்கள் ஒன்றியத்தில் திருமர்களை தலையிடமாக கொண்டு தனி தாலுக்காவாக அறிவிக்க வேண்டும் என்ற 30 கோரிக்கையும், திருமர்களில் இயங்கி வரும் தீயணைப்பு நிலையம் மறைந்த நமது அம்மா அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் கொண்டு வந்து அறிவித்த இதற்காக 90 லட்சம் நிதியும் வழங்கப்பட்டது. ஆனால் 2 வருடங்களாகியும் இதற்கான கட்டிடம் இன்னும் கட்டப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்காலிகமாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இயங்கி வருகிறது. எனவே இதற்கு புதிய கட்டிடம் தேவை என்ற கோரிக்கையும், திருமர்களில் விவசாய கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், திருமர்களில் 24 மணி நேர அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்கள் சார்பாக இந்த கோரிக்கைகளை, அதுவும் அம்மா அவர்கள் சொல்லி 90 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டதே 2 ஆண்டுகளாக கட்டிடம் கூட கட்டப்படாத ஒரு அவலநிலையை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்தான் விடுபட ஆட்சி மாற்றம் தேவை என்பதை நாம் நீங்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஏற்பாடு செய்த நமது ஒன்றியத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முத்துப்பேட்டை சேர்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, வருகை புரிந்திருக்கின்ற இளைஞர் சமுதாயமே, கழகத்தின்
மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் ஜெகன் அவர்களே, ஒன்றிய துணைச் செயலாளர் மணிகண்டன் அவர்களே, நகர்கழக செயலாளர் அன்பு சகோதரர் லக்கி நாசர் அவர்களே, மற்றும் கழகத்தின் நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரையும் இந்த இரவு பொழுதில் இங்கே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இரவு 11:30 ஆனாலும் இங்கே நீங்கள் ஆவலோடு காத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு மாற்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டின் வருங்காலத்திற்கு சரியான தீர்வாக அமையும் என்பதை உணர்ந்து நீங்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் தாங்களும் தங்களது குடும்பமும் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் என்று ஒரு 33 பேர் தங்கள் சுயநலத்திற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வடக்கிலே வாழ்பவர்களுக்கு, வடக்கிலே உள்ளவர்களுக்கு கைகட்டி வாய்ப்பொத்தி அடிமை சேவகம் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நேற்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முதல்வர், துணை முதல்வர் உட்பட 33 அமைச்சர்களும் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரசையும் திமுகவையும் எதிர்த்து கண்டித்து கூட்டம் நடத்துவதாக கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் உச்சரித்த ஒரே பெயர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். டிடிவி தினகரனே, உன்னை எனக்கு தெரியாதா, நீ யார் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்டதை இன்றைக்கு இன்றைக்கு காலையிலே எனக்கு வாட்ஸ்அப்பிலே நமது கழக தோழர்கள் அனுப்பியிருந்தார்கள். இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் என்னை சந்தித்த பொழுது முதல்வர் அப்படி சொன்னாரே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், ஏன் மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்கள் அலங்கரித்த அந்த முதல்வர் இருக்கே, இன்றைக்கு விபத்தின் காரணமாக அந்த குருட்டு அதிர்ஷ்டத்திலே அமர்ந்திருக்கின்ற பழனிசாமி ஏதோ காட்டிலிருந்து வந்தவர் போல அடுத்தவர்களை ஒரு முதல்வர் பதவிங்கிற தரத்தை விட்டு இறங்கி அவன் இவன் என்று ஒருமையில் பேசுகிறார். அவர் இன்றைக்கு யாரால் முதலமைச்சராக இருக்கிறாரோ அவரை பெயரை சொல்லி நமது பொதுச் செயலாளரை சிறையில் இருக்கின்ற சின்னம்மாவின் பெயரை சொல்லி சொல்கிறார் என்றால் காரணம் பதவி அவர் கண்ணை மறைக்கிறது. கடந்த ஆண்டு 14 பொதுச் செயலாளர்கள் முதல்வராக பதவியேற்க முடியாது என்று பழனிசாமியை நாம் முதல்வராக தேர்ந்தெடுத்த பொழுது இவர் எப்படி வந்து ஒரு 4 பிராணி போல தவழ்ந்து மேடையிலே வந்து அவர் காலை தேடி பிடித்து வணங்கிய அந்த பழனிசாமி இன்றைக்கு பேசுகிறார், தினகரனே நீ யார் என்று கேட்கிறார். காரணம் இவர்களுக்கு எங்கள் கால்களைத்தான் தெரியுமே தவிர எங்கள் முகத்தை இன்றைக்கு எதிரிலே போயிருந்தான் பார்க்கிற காரணத்தினால்தான் அவ்வாறு பேசுகிறார் என்று அவர் தரத்திற்கு நாமும் இறங்க வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். காரணம் ஒரு முதலமைச்சர், அதுவும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், 2 முன்பு இதுபோல் மக்கள் சந்திப்பு பயணத்திற்காக கொங்கு மண்டலத்திலே திருப்பூர் புறநகர் மாவட்டத்திலே உடுமலைப்பேட்டை பகுதியிலே காங்கேயம் பகுதியிலே தாராபுரம் பகுதியிலே மடத்துக்குளம் பகுதியிலே நான் சுற்றுப்பயணம் செய்த பொழுது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கொங்கு தமிழ் என்பது ஒரு அழகிய தமிழ், நமது தஞ்சை தமிழ் உரநடை தமிழ் போல அங்கே அவர்களின் மரியாதையாக பேசுகின்ற அந்த தமிழ், வயதிலே 80 பெரியவர் கூட வயதில் சிறியவர்களை பார்த்து ஏனுங்க என்று கூப்பிடுகின்ற அளவுக்கு ஒரு பண்பாடு உள்ள அந்த பூமியைச் சேர்ந்தவர் என்று கூறிக்கொள்கின்ற பழனிசாமி ஏதோ காட்டு மிராண்டியை போல, காட்டியிலிருந்து பிடித்து வரப்பட்ட ஒரு நபரை போல, ஏதோ காட்டில இலை தலைகளை கட்டி கொண்டு சினிமாவில் பார்ப்பவே அதே போன்ற நபரை போல, நமது ஊர்களிலே டிராமாவிலே நரகாசுரன் வேஷன் போடுவோர் போல நின்று கொண்டு கத்துகிறார், பிதற்றுகிறார். யார் இந்த தினகரன் என்று கேட்கிறார். இவர் கடந்த ஆண்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பன்னீர்செல்வம் நம்மை எதிர்த்து தேர்தல் கமிஷனிலே வழக்கு தொடர்ந்த பொழுது
எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா என்றும் துணை பொதுச் செயலாளர் டி டி விஜயகரன் என்றும் தேர்தல் ஆணையத்திலேயே அபிடேவிட் ஃபைல் செய்துவிட்டு ஆர்கே நகர் தொகுதியிலே நான் முதல் முதலாக போட்டியிட்ட பொழுது எனது ஜிப்பிலே பின்னாடி நின்று தொட்டுக்கொண்டு ஆட்டோவில் தொட்டுக்கொண்டு வந்தவர்கள் இந்த 33 பேரும் இன்றைக்கு மேடையை போட்டு என்னை யார் என்று கேட்கிறார்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் என்னை ஏமாளிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதே பழனிசாமி முதல்வரான பிறகு எனக்கு நன்றி சொல்ல வீட்டிற்கு வர வேண்டும் என்று பல முறை கேட்டு, நீங்கள் எனது நண்பராக இருந்தாலும் முதலமைச்சர் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று நான் சொன்னதையும் மீறி ஆர்கே நகர் தேர்தலிலே முதல்ல நான் தொப்பிச்சினத்தில் நின்ற பொழுது சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் நம்மை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க எனது வீட்டிற்கு வந்த பொழுது நான் அழைக்காமலே காரை எடுத்துக்கொண்டு வந்தவர் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். அப்பேற்பட்ட பழனிசாமி, தினகரன் நீ எங்கு போயிருந்தாய், நீ யார் என்று கேட்கிறார். அவர் உறவினர் தங்கமணி, வேலுமணி இவர்களெல்லாம் பேசுவதை பார்த்தால் இவர்கள் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் போல. இவர்கள் அனைவரும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சியில், இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் வருகிறது. இவர்கள் அனைவரும் எனது ஆட்டோவில் பின்னணியில் பின்னால் நின்று ஆர்கே நகரில், ஏன்னா சின்ன சின்ன சந்தில் போகிறப்ப அங்கே ஆட்டோவில் தான் போக முடியும் ஓட்டு கேட்க. ஆட்டோவில் தொத்திக்கிட்டு வந்தவங்க தான் அந்த 33 பேரும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க அவங்கள விடுங்க, இங்கே நம்ம ஊரில் ஒரு அமைச்சர் இருக்கார், நம்ம சோத்திரிய காமராஜ், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் ஒரு நல்லது கெட்டது நடந்தா சமையலுக்கு வந்து பெரிய சமையல்காரர் சமைக்கிறப்ப அவங்க பரிமாற வர்றப்ப நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றப்ப அவங்கள்ட்ட வாளியை பிடிக்கிட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு பரிமாறிய நபர் இன்றைக்கு என்னை யார் என்று கேட்கிறார். ஆனால் வசமாக வந்து இப்போ நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. எப்படி போன வருஷம் டிசம்பர் மாதம் ஆர்கே நகரில் வந்து ரெட்டையிலையை வாங்கிட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் தேர்தல் அறிவிச்சு எப்படி வசமாக மாட்டாங்களோ, ஒரு 500-600 கோடி செலவானது. அவங்க தாத்தா வீடு, அவங்க அப்பா சோத்திரியத்தில் உள்ள சொத்தெல்லாம் வந்துட்டு காமராஜ் கொண்டாந்து அங்கே செலவு பண்ணார். நம்ம ஓஎஸ் மணியம் தலைங்காயரில் அவங்க பாவம் தாத்தா காலத்து நிலம் போலெல்லாம் வித்துட்டு வந்து செலவு பண்ணார்ல, ஒரு 500-600 கோடி அவங்களுக்கு லாஸ் ஆனது மாதிரி இப்போ ரெண்டு தேர்தல் வந்துட்டு எப்படி 2000-3000 கோடி, ஏன்னா அது ஒன்வே டிராஃபிக் தானே, எல்லாம் ஒரு பக்கம் போய் கல்லால் விழுவுறது, இப்போ திரும்ப வந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்க அந்த பதற்றம். இதில் அவங்க வண்டவாளம்லாம் தண்டவாளம் இருடுன்னு சொல்லி கொடுத்த மாதிரி 33 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பாணியில், ஒருத்தர் கசாப்பு கடையில் வேலை பார்க்குற மாதிரி, ஒருத்தர் நம்ம துரக்கண்ணன் ஒருத்தர் நம்ம பாபநாசத்தில் சுற்றிட்டு இருப்பார், அவர் நாக்கை விட்டு வைக்கிறது கசாப்பு கடையில் ஏதாவது கூட போட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. இவங்க ஓஎஸ் பண்ணியா நம்ம தலைங்காயரில் வயலில் நம்ம ஊர்லலாம் இப்போ இந்த ஒரு பித்தளைக்கான மாட்டிக்கிட்டு பூச்சி மருந்து அடிப்பாங்களே அந்த வேலையில் இருந்தவர், இது நம்மளுக்கு தெரியாதா? காலில் செருப்பு கூட போட மாட்டார் சென்னைக்கு வர்றப்ப. 77 புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தப்போ 80 அவரைத்த நமது கழகம் கண்ட பெரிய மாமேதா அவர். இப்போ யார் அவருக்கு 2016 முதல்ல அவருக்கு சீட்டு கொடுக்கல, திருப்பி யாரால சீட்டு வந்துச்சு, யாரால அவர் கைத்தறித்துறை அமைச்சர் ஆனார், இன்னைக்கு சொல்கிறார் அவர் வந்து ஏதோ அதான் அன்னைக்கே போன ஆண்டு பேட்டியில் சொன்னார், சின்னம்மா வந்து வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்கள நாங்கள் பதவி நீக்க வந்துச்சோம் கட்சி விட. அம்மானா அம்மாவையும் நீக்கியிருப்போம், ஏன் ஏற்கனவே தான் குன்காத்தி இருப்பில் அம்மா இருந்தாவ வாயை பொறுத்து திரு திருன்னு முழிக்கிறார். இவங்க பேசுறது என்ன பேசுறாங்கன்னு அவங்கள புரிஞ்சு பேசுறாங்களா? இதை நான் சொன்னேன்னா மனநல மருத்துவமனையில் போய் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா உடனே என் மேலே மனநஷ்ட வழக்கு போடுறாங்க. இப்போ பழனிசாமி என்ன அவையவன் பேசுறாரு, இதை போய் நான் வழக்கு போட்டால் என்ன ஆகும்? அவர் தரத்துக்கு எங்கே அவர் ஒரு நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அவங்களுக்கு அந்த பதவி சுற்றி இந்த போலீஸு ஆஃபீஸர்ஸு ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் தள்ளிவிட்டு அடிக்கிறதுனால இவங்க எங்கேயோ அவங்கள வச்சு தான் உள்ள தூக்கி போட போகிற அடுத்தது, அது அடுத்தது ரெண்டாவது யாரு சிரிச்சா பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது கேட்டுருவாங்கன்னு தான் வேற ஒன்று. அதனால ஏதோ முதல்வர் பகுதியில் வந்தோமா ஏதோ
கண்ணுங்காத வச்சமா ஏதோ தூர்வாரணுமா போடமான்னு இல்லாம வரம் கொடுத்தவன் தலையிலே வந்து கையை வைக்க வந்தா சும்மா இருக்க முடியுமா? அது விட்டுருவோமா நம்ம? இவங்களை இறக்காம தமிழ்நாட்டு மக்கள் ஓய மாட்டாங்க. நாம் அமைதியா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை இறக்கியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இவங்களை இறக்கிட்டு மக்களாட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. தமிழ்நாட்டு மக்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் எப்படி ஆதரவு தருகிறார்கள் என்பது நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீர்கள். இங்கே யாருக்காவது காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கோமா? நம்ம ஜெகன் யாருக்காவது காசு கொடுத்தாரா? இல்லை நாசர் யாருக்காவது காசு கொடுத்தாரா? இல்லை மணிகண்ணன் கொடுத்தாரா? அவங்க தான் கூட்டத்துக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நாலாம் கிளாஸ் பிள்ளைகளை கூட கவர்மெண்ட் பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்து திருநெல்வேலியில் கேள்விப்பட்டேன், திருநெல்வேலி பொதுக்கூட்டத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து காவல்துறையை சேர்ந்த கான்ஸ்டபிள்ஸு எல்லாம் வந்து 2000 பேரை யூனிஃபார்ம் இல்லாமல் வந்து உட்கார வச்சதெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் பார்த்தோம். நம்ம டெய்லி நாற்காலியோட கூட்டம் போட்டால் அந்த அந்த அகிரணையோட அந்த ஜந்துக்களோட பேசுறதுனால எல்லாம் ஜந்து மாதிரியே பேசுகிறாங்க. வேற என்ன பண்ணுறது அவங்கள? அதனால் அச்சத்தின் உச்சத்தில் பயத்தில் இது மாதிரி பிணாத்துறாங்க. இவங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம். அதுவரை நீங்கள் நமது பணியை, உறுப்பினர் சேர்க்கை பணியை, மக்களை சந்திக்கிற பணியை சிறப்பாக செஞ்சு இவர்களை முடிவுக்கு கொண்டு வர்ற நேரம், இவங்க முடிவுக்கு தானாகவே தெரிவிக்கிற நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நமது முத்துப்பேட்டை பகுதி மக்களின் கோரிக்கையாகிய மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதிகம் உள்ள அந்த பகுதியிலே நீண்ட நாள் கோரிக்கையான கோரையாற்றின் முகத்துவார பகுதி தூர்வாரி மீன்பிடித்தலுக்கு ஏதுவாக அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும், முத்துப்பேட்டை கொள்ளிடம் கூட்டு குடிநீரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை மாற்று ஏற்பாடாக சுற்று வட்டார பகுதியிலிருந்தும் குடிநீர் எடுத்து சப்ளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், தம்பிக்கோட்டை கீழக்காடு பாமணி ஆற்றில் தற்போது இருக்கிற சட்ரஸுக்கு தெற்கே தடுப்பணை கட்டி 2 போக சாகுபடிக்கு ஆவண செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், முத்துப்பேட்டைக்கு பவர் ஸ்டேஷன் அமைத்து தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும், முத்துப்பேட்டையோடு அதனை சுற்றியுள்ள கிராமங்களை இணைத்து தாலுக்காவாக அறிவித்து அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே ஸ்டேஷன் தரம் உயர்த்தி முன்பு இருந்ததை போல் கூடுதல் நேரம் நிற்க ஆவண செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது சாம்பார் வாலிகிட்ட சொன்னாலும் நடக்காது அது, நிச்சயம் கொஞ்ச நாள் பொறுத்திருக்க, பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரும். அப்ப நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். நமது திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர், உங்கள் கோரிக்கையை எல்லாம் அவர் மூலம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு தாய்மார்களே, பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். கோட்டூர் என்பது எனது தந்தையார் இணைய படித்த அப்பொழுது நாங்கள்
ஒரு மீட்டரிலிருந்து 2 மீட்டர் அதை ஆழப்படுத்தி ஏரிகளையும் ஆறுகளையும் வாய்க்கால்களையும் நாம் தூர்வாரி வைத்திருந்தாலே போதும். மழை காலத்திலே அதிகமாக உயர்கின்ற நீர் கடலிலே சென்று இங்கே நம்முடைய மக்கள் குறிப்பான கடற்கரை மக்கள் மிகவும் வாடி மறந்துவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இன்றைக்கு வேளாங்கண்ணியில் இருந்து வரும்பொழுது அங்கே திருவருகளாக இருந்தாலும் சரி அந்த அந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க 1.5 வருஷமா அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கா அதை கூட கத்துக்காம அவன் இவன் எல்லாரையும் ஒருமையில இவர் திருப்பி பேசுறதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆகும்? 1.5 செகண்ட் ஆகாது. இருந்தாலும் நம்ம அது மாதிரி பண்பாடு கிடையாது. இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல பிறந்தவர்கள். கொங்கு மண்டலத்துக்கு உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து திருப்பூர் புறநகர்ல இதே மாதிரி மக்கள் சந்திப்பு போயிடும். அங்க உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் தாராபுரம் காங்கேயத்துலாம் போய் மக்களை சந்திச்சேன். எவ்வளவு மரியாதையான மக்கள். நம்ம பகுதியில் உரைநடை தமிழ் அழகாக இருக்கும். அங்க அவங்களுடைய தமிழே அழகான தமிழ், மரியாதையான தமிழ். பெரியவங்க 80 வயசா பெரியவங்க கூட நம்மளை பார்த்தா வணக்கங்க அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தையிலே பெரியவங்க வரைக்கும் வணக்கம் சொல்ற ஒரு அழகான கொங்கு தமிழ் பேசுகின்ற அந்த பூமியில பிறந்த 33 பேர்ல என் ஆட்டோட ஏறாத ஒரு ஆளு என்ன நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். கரெக்டா? நான் வேற ஒண்ணுமே சொல்ல. நீங்க என்னமோ ஒருத்தர் வந்து கசாப்பு கடையில வேலை பார்க்கற மாதிரி நாக்க வெட்டிடுவேன். இன்னொருத்தர் நம்ம தலைஞர்ல ஒருத்தர் இருக்கிற ஒரு அண்ணன் அவர் புரட்சி தலைவரே எடுத்து கட்சி ஆரம்பிச்சார். பெரிய பெரிய தலைவர் அவரு. நம்ம மைதிலாஜ் இருக்கு திருத்தப்படல முடிக்க முடியுமாங்களால எந்த வித உணர்வும் இல்லாத ஜடங்கள். ஜடம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஜந்துக்கள் மாதிரி அவங்க மிருகங்கள் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது சோறுகள்லாம் சாப்பிடறதுல எல்லாம் 2000 ரூபாய் சாப்பிடுறாங்களே. கேட்டா சில்ற கட்சியா? ஆமா, நாங்கெல்லாம் சில்றதா, நீங்கெல்லாம் 2000 நிலையவில்லைங்கிறாங்க. அவங்க சேர்ந்துக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து நேற்று டிவியை பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் என்ன மனநிலையில எவ்வளவு விரக்தியில இருக்காங்க நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. பயம், ஆட்சி போயிட்டா என்ன ஆகும் நிலைமை, இதுதான் உண்மை. எல்லாம் பயந்துக்கிட்டு எதை வேணாலும் பிறத்துறாங்க. இந்த ஆட்சி எங்க 18 MLA தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ இங்க வந்து இங்க ஓட்டெடுப்பு நடத்தி ஆகணும். 1 வருஷமா என்னட்ட பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, என்ன எங்க கவுந்தரங்க ஜோசி சொல்றீங்க? நான் ஜோசி சொல்லல, போன எங்க 18 MLA வரண்ட கேஸ் இருந்தா அடுத்து அவங்க மேல போடுவோம். அவன் இவன் எங்க இருந்த எங்க போன அவங்க இவங்க என்ன, இது வந்து பார்த்தா அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் ஒரு கேவலமா இருக்கு. கரெக்டா சொல்றேன். ஆட்சி உட்கார்ந்து கேட்கறதுக்காக எதிர்பார்க்க முடியாது. எப்ப தேர்தல் வந்தாலும் இவர்கள் டெபாசிட் போயிடுவாங்க. இப்ப திருவாரூர்ல இடைத்தேர்தல் வருது, அதுல பாருங்க எப்படி ஆர்கே நகர் எனக்கு மாதம் வெட்டி கொடுத்தார்களோ அது மாதிரி நமது சொந்த மாவட்டமான திருவாரூரில் நான் பிறந்த ஊர் திருத்துறைப்பூண்டி, என் சொந்த ஊர் மன்னார்குடி. ரெண்டு இருக்கிற திருவாரூர் மாவட்டம் எனது சொந்த மாவட்டம். அங்கே நடக்கிற தேர்தலில் நாம குக்கர் எப்படி கிச்சன் அடிக்க போகுது பாருங்க. ஆர்கெல்லாம் தாண்டி யாருக்கும் டெபாசிட் கிடைக்காம பண்ணிடுவாங்க அவங்க. கோடி செலவு பண்ணாலும் டெபாசிட் கூட கிடைக்காது. இதுதான் உண்மை நிலைமை. ரெட்டையை காமிச்சு யாரும் ஏமாற்ற முடியாது. மக்கள் எல்லாம் அதான் தெளிவா இருக்காங்க. ரெட்டையில இப்ப யார்கிட்ட இருக்கு? ஏன்னா மக்களுக்கு ஒன்று இல்லைங்களா? ரெட்டையில ஆர்கே நகர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சரியா கொடுத்தாங்களா? இன்னும் திருப்பதெல்லாம் நாங்கள் என்ன பண்றது? ஆர்கே நகர்ல நான் ஜெயித்தது ஒரு விபத்தா. இவர் ஆட்சிக்கு வந்ததே ஒரு விபத்து இல்லை. போறாங்க குட் டாக்டர் கேள்விப்பட்டிருக்கோம், குட்கா டாக்டர் கேள்விப்பட்டிருக்கோம். அவர்
அவர் சொன்னாரு, உனக்கு தைரியம் இருந்தால் நீ புதுக்கோட்டையில வந்து. நான் ஒண்ணு சொல்ல, நீ புதுக்கோட்டை இங்க தானே இருக்குப்பா, சோழமண்டலத்துல தானே, வந்து திருவாரூர்ல இருக்குன்ன, இல்ல சாம்பார் வாரி நிக்கணுமே, இல்லாட்டி நம்ம மயில் நாய்ச்சி நிக்கணுமே, என்ன இருக்கு? அதை விட்டுருவாங்க, நான் வந்து நிக்கணுமா? உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் செலவு வைக்கிறதுக்கு தான் தேர்தல் வருது. எப்படி ஆர்கேனல் 500 கோடி உங்களுக்கு உங்க தாத்தா, அதுதான் தேர்தல் வந்திருக்கு. ஆனா அந்த தேர்தல் வேணாம்னு சொல்லி எங்க வடக்கு நோக்கி தவறா இருக்காங்க. அதெல்லாம் வந்தா இவங்களுடைய ஜம்பம் எல்லாம் பழிஞ்சிருந்து எல்லாம் தெரிஞ்சிடும். மண்டமாதம் மண்டமாதிருக்கு. அதனால எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்கவும், நமது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு மக்களின், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய, மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய, அம்மாவர்களின் திருவுருவில் தங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை குக்கர் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து உருவாக்கி தர வேண்டும். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மக்கள் ஆட்சி உருவாகும் என்பதை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.